ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் குறிப்பிட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் இந்த ஒரு ஃபீச்சர் கிடைக்கும் அப்படிங்க மாதிரி இந்த அட்டு போட்டு மென்ஷன் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு சேனலை வந்து நம்ம அட்டு போட்டு மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சேனலில் இன்னொருத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்தில் வந்து லைக் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இதை பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி இருந்த இந்த ஒரு ஃபீச்சரானது 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு கம்மியாச்சு. இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுலேருந்து இந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கனா வந்திருந்தது, அது கூட சேர்ந்தாப்லேயே. ஸோ அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக தனியாக வீடியோ மேக் பண்ணிடும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றின டீட்டெயிலான வீடியோவும் நம்ம வந்து சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தோம். பட் அந்த ஒரு வீடியோவில் மேஜராக நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 0 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ப்ரோ, எனக்கு வந்து 0 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது, இல்லைனா 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, 500 பிலோவாக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது, பட் எனக்கு வந்து இன்னும் அவைலபிள் ஆகலையே அந்த அட்டு போட்டு மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்னுடைய அஃபீஷியல் கிரியேட்டர்ஸ் என்ற சேனலையும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டு போட்டு மென்ஷன் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு சேனலில் டேக் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபீச்சர் ஆனது மிட் ஏப்ரலில் வந்து யாருக்குமே அவைலபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிரியேட்டர் இன்சைடர் யூடியூப்போட அஃபிஷியல் சேனலில் ப்ராசஸ் ஆஃப் ரோலிங் திஸ் அவுட் அண்ட் த ரோல் அவுட் ஷுட் பி கம்ப்ளீட் பை மிட் ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொடுத்துருந்தாங்க. இந்த அட் ஃபீச்சர் வந்து நிறைய பேருக்கு அவைலபிள் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாருமே ஜஸ்ட் வந்து இந்த மிட் ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபியூ டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கம்ப்ளீட் ஆகுது இந்த ரோல் அவுட் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு இந்த ஃபியூச்சர் வந்து எல்லாருக்குமே அவைலபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை உங்ககிட்ட கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இது ரிலேட்டாக வந்துகிட்டு இருந்தது, வெயிட் பண்ணுங்கள் குயிக்காக வரும், இது வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்துருக்குது, குயிக்காக வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க சொன்ன விஷயம் லைக் மிட் ஏப்ரலில் உங்களுக்கு எல்லாருக்குமே அவைலபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து மிட் ஏப்ரலில், அதாவது ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு அப்புறமும் வரல அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுடைய யூடியூப் ஆப் அண்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், வரல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் எல்லாருக்குமே அவைலபிள் ஆகும், 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே டவுட் என்னன்னா, 0 சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம டேக் பண்ணும்போது ஒரு சேனல் வந்து எல்லா சேனலுமே பர்ஃபெக்டாக வருமா அப்படிங்கிறது, சமயம் அந்த சேனல் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும், எல்லாத்தையுமே எப்படி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. காம்படிஷனில் ஹையில் இருக்கக்கூடிய சேனல் வந்து டாப்பில் வந்தாலும், இப்போ ராஜா டெக்னு சொல்லும்போது என்னுடைய சேனல் நான் ஒரு சில சேனல்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி வந்தாலும் கூட லைக் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து 0 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சேனலில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை தேடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த ஒரு ஃபீச்சர் வந்தவொடனே கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய அஃபிஷியல் சேனல் கிரியேட்டர் இன்சைடில் அவங்க சொல்லியிருந்த இந்த மாதிரி மிட் ஏப்ரல் ரோல் அவுட் பண்ணுறோம் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, எல்லாமே கண்டிப்பாக அவைலபிள் ஆகும். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன், வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கேட்மெட்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ் எழுதி பண்ணுங்க, ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாவ் செட் பண்ணிட்டீங்கன்னா போகிற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கேஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்த கிரும் நன்றி, பை, சி யூ, நல்ல வீடியோ செஞ்சுப்போம்.